பல லட்சக்கணக்கான மக்களால் எதிர்பார்க்கப்பட்டு இருக்க ஒரு ஜோதிடர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கோவை ஸ்ரீ பண்டிட் விஜய் அவர்கள் தான். ஸோ அவங்க தான் இப்போ நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க, நமக்காக நிறைய கேள்விகளுக்காக பதில் சொல்கிறதுக்காக இருக்காங்க. முதல்ல இந்த நிகழ்ச்சியில் அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். கடுமையான ஒரு நோயெல்லாம் இருக்குது, அது தீர்றதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா சார்? ஒரு ஜாதகம் வந்து அவருக்கு வந்து நோயே தீரலை. அவருக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா சோரியாசிஸ் மிகப்பெரிய முத்தி போச்சு. சோரியாசிஸ் முத்தி போச்சு. இந்த ஸ்கின் எல்லாம் கிராக் கிராக்காக இருக்கும், அப்படியே புண்ணு மாதிரி புண்ணு மாதிரி பாலம் பாலமாக வெடிக்கும். அப்படி ரோபம் மாதிரி தான் நடக்க முடியும் அவர். அந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தீராத நோய். அப்போ அந்த ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இவருக்கு சோரியாசிஸ் இருக்கான்னு கேட்டேன். அது ஆமாம் சார், சோரியாசிஸ் இருக்குது சார். புதந்த ஸ்கின்னு பொதுவாக வந்து அதே அந்த குபேர பரிகாரமே தான். இது கொஞ்சம் சற்று மாறி நான் மலத்திணை தெளிக்கலாம் சொன்னேன் இல்லையா, சற்று மாற்றி சொல்லியிருக்கேன். அவ்வளோதான் மேட்ரு. அப்போ ஆறாம் இடம் தான் நோய். புதன் பாதிக்கப்பட்டு கிடக்கு. இந்த ஆறாம் இடத்துல போய் ரெண்டுக்கும் ஏழு கூடிய சுக்கரம் போய் நீசமாகிறா. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, முன்னூறு ஜென்மத்தில் அந்த ஜாதகத்தில் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கன்னிகாதானம் பண்ணி கொடுக்க மாட்டேன்னு அவர் கோச்சிட்டு வந்தது ஜாதகம். கன்னிகாதானம் பண்ணி தரமாட்டேன், முன்னூறு ஜென்மத்தில் ஐயா நீங்கள் பிராமணராக பிறந்து கன்னிகாதானம் செய்ய மாட்டேன்னு சொல்லி ஏழாம் இடம் தான் தானம். அது கன்னி வீட்லேயே சுக்கிரம் நீசமாகுது, புதன் அங்கே வழுக்குது. அது நீங்கள் அந்த பொண்ணு கல்யாணத்தில் நீங்கள் கன்னிகாதானம் பண்ணாமல் வந்திருக்கீங்க. அது சொன்னதுக்கப்புறம் இருக்கலாம் சார், தெரியலை சார் அப்படின்றாரு. சரி, அதே மாதிரி வாக்கு தோஷம், பெண்ணு தாரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்க சார், அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் இருக்குது, இது க்யூர் ஆகணும். இதுக்கு என்ன வழினா, பசும் ஆடு பசும் கன்று, பால் அருந்தக்கூடிய நிலமையில் அந்த கன்று இருக்கணும். இந்த பசுமாடு கன்றை ரெண்டையும் வாங்கி திருவண்ணாமலையில் அண்ணாமலையாரை ஆப்போசிட்டில் கிரிவலம், கிரிவலம் அப்படி கிளாக் வைஸ் கிடையாது, ஆப்போசிட்டில் அந்த மாடு கன்றோட கிரிவலம். ஐயா அவரால் நடக்க முடியாது, அவங்க துணைவியார் செய்யலாம். மாடு கன்றோட கிரிவலம் வந்து அந்த மாடு கன்றை யாராவது ஒரு ஏழை ரோட்டில் போகிற யாராவது மாடு வேணுமா கன்று வேணுமா யாராவது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை தானம் கொடுக்கணும். யாருமே வாங்க ஆள் வரல. இது வாங்கிக்கொண்டு யார் கட்டுறது, யாருக்கு தீவனம் போடுறது, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. யாருமே வாங்கலை. அப்புறம் அங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி சார் யாருமே வாங்க மாட்டுறாங்க சார், எல்லாம் நம்மளை மாதிரி கிரிவலம் வரக்கூடியவங்க. அப்போ நேர் அண்ணாமலை பகுதியில் பக்கத்துலேயே கிராமம்லாம் ஒரு வில்லேஜ் மாதிரி வரும், நேர் அண்ணாமலைன்னு சொல்லி அடி அண்ணாமலை. அங்கே போய் நீங்கள் யாராவது கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அங்கே போய் ஒருத்தர் யார்கிட்ட போய் கேட்குறது, கோயிலில் அங்கே உள்ள ஒரு கோயில் இருக்குது அங்கே போய் கேளுங்க, அவங்களே ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அம்மாவே நாங்கள் வளர்த்துக்கிறோங்கன்னு சொல்லி அவங்க வாங்கியிருக்காங்க. அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் கோசாலையில் போய் பூஜை செய்யணும். திருவண்ணாமலை கோயில் கோசாலை இருக்கு இல்லையா, ஏதாவது ஒரு கோசாலையில் கோசாலையை சுத்தம் பண்ணி மாடுகளை குளிப்பாட்டி மஞ்சள் நீர் தெளித்து தூப தீபம் காட்டி கோசாலையை வழிபட்டு வர நோய் தீரும், மேட்டுப்பாளையத்தில் இந்த மாதிரி மருத்துவர் பேர் கொண்டவரை போய் பாருங்கன்னு சொல்லி செஞ்சு 100% ரெக்கவரி. சோரியாசிஸை குணப்படுத்தவே முடியாது, டோட்டலாக ரெக்கவரி. மேட்பாளையத்தில் ஒரு மருத்துவர் இருக்கார், அவர் போய் பாருங்கள். அது செஞ்சதுக்கப்புறம் சக்ஸஸ். இது தீராத நோய் தீர்க்கிறதுக்கு இப்படிலாம் சொல்லியிருக்கேன். ஏன் கேளுங்க, ஏழாம் இடம் தானம், ஆறாம் இடம் கடன். கன்னிக்கு பாக்கிய வீடுங்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கன்னிக்கு பாக்கிய வீடு ரிஷப வீடு. கன்னிக்கு பாக்கிய வீடு ரிஷப வீடு. அதில் காலபுருஷனுக்கு 14 கூடிய சந்திரம் போய் அங்கே உச்சமாகிறாரு. இந்த புதன்கிறது இளம் கன்று, புதந்த இளமை, அங்கே போய் சுக்கரன் நீசமாகிறாரு. ஸோ இதெல்லாம் தானம் கொடுத்து திருவண்ணாமலை. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிருத்திகள் இருந்துச்சு எல்லா கிரகமும். கிருத்திக நட்சத்திரங்கிறது யார், கிருத்திகைக்கு யாருக்கு தீபம் கிரிவலம் புரிய, அண்ணாமலையாருக்கு. அது ராகு பார்த்தனால ஆப்போசிட்டில் சுற்றுங்கன்னு, ராகு பார்த்தனால ஆப்போசிட்டில் திருவண்ணாமலை சுற்றி வந்து அது அடி அண்ணாமலையில் தான் அவங்க தானாங்கன்னு பேர் கரெக்டாக சொல்லிட்டு யாராவது வருவாங்க ஐயா வெயிட் பண்ணுங்கன்னு கோயிலில் போய் கட்டுக்கிட்டோம். எப்போ யாராவது கூட்டுவாங்க பண்ணோன்னா, அதில் ஒரு பையன் மாடு வளர்க்கு வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்கேன். ஒரு பையன் அவர் பேரை கட்டோன்னே அந்த அம்மா அப்படியே ஒரு மாதிரி கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு. அந்த அம்மாவுக்கு அழுகிறாங்க, அம்மா ஏந்தாங்க ஐயா ஒருத்தவங்க வந்து வாங்க வராங்கன்னு இருக்காங்கன்னு. பொறுங்கம்மா வருவாங்கம்மா, மாடு கொடுத்தோன்னே அந்த அம்மா வாங்கிக்கிட்டாங்க. கரெக்டாக ஒரு 60-70 நாள் அவருடைய சோரியாசிஸ் ரெக்கவரி. ரோபாட்டிக் மாதிரி இருப்பாருமா அவர், அவருக்கு சொல்லி சரியாக இருக்குது. ஸோ நான் சொல்கிற பரிகாரம் சரியான பரிகாரம். நான் அப்படி யாரையும் ஃபாலோ பண்ணி சொல்கிறது இல்லை. ஒரு பரிகாரம் ஒரு ரூட் இல்லை. பரிகாரம் எப்படி வேணாலும் சொல்லலாம், அதுக்காக முறையான பரிகாரம் சொல்லணும். நான் புரிகிறதுக்காக சொல்லுதேன், இது நகைச்சுவை அல்ல. ஒரு நம்மளை நம்பி வர்றாங்க, அவங்களுக்கு நம்ம சரியான தீர்வு சொல்லணும். சில நேரங்களில் எனக்கே டைம் பத்தாது, நேரம் பத்தாது, வெயிட்டிங்கில் இருக்காங்க,
டக்கு டக்குன்னு 10 நிமிஷத்தில் 15 நிமிஷத்தில் முடிச்சிருப்பேன். ஆனால் பரிகாரம் வேலை செய்யும், பரிகாரம் வேலை செய்யும். ஒரு சிலருக்கு எதுவுமே சொல்லாமல் சார் இந்த பரிகாரம் மட்டும் செய்யுங்க சார் அப்படி சொன்னதெல்லாம் இருக்குது. எனக்கு நேரம் இல்லாத காரணம், ஆனால் பரிகாரம் சத்தியமாக வேலை செய்யும். நம்பினார் கெடுவதில்லை, இது 4 முறை தீர்ப்பு. புரியுதா? அவ்வளோதான்மா. ஓகே சார், கேட்கவே எங்களுக்கே அதிசயமாக இருக்கு நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் சொல்ல சொல்ல. அதே போல் இப்போது இந்த குடல் புண், அல்சர், அதுக்கப்புறம் வயிற்றுப்புண், இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. அதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்ல முடியுமா? நோய் தீர்றதுக்கு ஒரு ஜாதகம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி குடல் புண்ணு இருக்குது. அது குடல் புண்ணே தீரலை. நான் என்ன சொன்னேன், அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு தேங்காய் சாதமும் இட்லியும் தானம் கொடுங்க. தேங்காய் சாதமும் இட்லியும் ஒவ்வொரு அஸ்வினிக்கும் கொடுத்துட்டு வாங்க, கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. அது அஸ்வினியிலேருந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரீசம், திருவாதிர, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், இந்த 11வது நட்சத்திரம் வரைக்கும் கண்டினியூவாக 11 நாள். அதான் ஏலபாளையத்துக்கு தேங்காய் சாதம் அண்டு இட்லி வாங்கி 11 நாள் சாப்பாடு தானம் கொடுத்துடணும். அஸ்வினியில் ஆரம்பித்து மகத்தில் முடியணும். மகம் காலபுருஷனுக்கு 5வது இடம். 5வது இடம் அதுவும் நெருப்பு ராசி, இதுவும் நெருப்பு ராசி. புரியுதா? என் வயிறு எரிஞ்சு ஜாபம் கொடுக்குறாங்களா இல்லையா, அது நெருப்பு ராசி. ஏ நல்லா கேட்டுக்கிடுங்க, மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், இந்த வயிறுங்கிறது ஜீரண மண்டலம். அப்போ ஜீரண மண்டலமாகிறதுக்கு அது என்ன தத்துவத்தில் இருக்கணும்? உஷ்ண தத்துவத்தில் இருக்கணும். உஷ்ணம் ஓவராகவும் போயிடக்கூடாது. புரியுதா இல்லையா? அப்போ ஜீரண மண்டலத்துக்கு அங்கே இயக்கத்துக்கு அங்கே நெருப்பு தத்துவம் வேணும். காலபுருஷ ராசி எவ்வளோ அழகாக தெளிவாக வச்சுருக்கேன். அந்த காலத்தில் நெருப்பு ராசி, நிலராசி, காற்று ராசி, நீர் ராசி, நெருப்பு ராசி, 5வது ராசி. அப்போ அஸ்வினியில் ஆரம்பித்து இது வரைக்கும் தானம் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த 11 நாள் தானம் கொடுத்து முடித்த பிறகு வெண்டைக்காய் இருக்கு இல்லையா, பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சிடணும். தண்ணியில் நைட்டில் ஊற வச்சிடணும். காலையில் வந்து அந்த வெண்டைக்காய் பீஸை மட்டும் வெளியே போட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டி குடிச்சிடணும். எம்டி ஸ்டமக்கில் குடிச்சிடணும். குடித்து ஒரு அரை மணி நேரத்துக்கு டீ காஃபி சாப்பிடக்கூடாது. ஒரு நடைப்பயிற்சி எதாவது பண்ணலாம், வேறு தண்ணி வேணால் குடிக்கலாம் எக்ஸ்ட்ரா, ஆனால் உட்காந்து தான் குடிக்கணும், நின்றுட்டு குடிக்கக்கூடாது. அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா, 1 டம்ளர் சுடு தண்ணி, 2 ஸ்பூன் வெண்ணெய், அதில் இந்து உப்பு, இதை கலந்து குடிக்கணும். அந்த வெண்ணெயில் சுடுதண்ணி மிக்ஸ் ஆகி இந்து உப்பு மிக்ஸ் ஆகி அந்த குடலில் இருக்க புண்ணு மேலே வர அப்படியே லேயராக ஃபார்ம் ஆயிரும். உப்புக்கு வைரஸ் அழிக்கக்கூடிய தன்மை உண்டா இல்லையா? குடல் புண்ணு ஏன் ஆறாதுன்னா, அது சன்லைட் படாதனால ஆறுறதில்லை, அது ஈரத்துக்குள்ளே இருக்கா இல்லையா, அதனால் ஆறாது. அப்போ உப்புக்கு அந்த கிருமிகளையும் புண்ணையும் அழிக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. வெறும் உப்பு இந்து உப்பு சாப்பிட்டா குடல் வெடிச்சிடும், அதில் பாஸ்பரஸ் இருக்குது, காணம் பண்ணிடும். அதில் வெண்ணெயில் கலக்கும்போது அதனுடைய வேதிவினை மாறிவிடுகிறது, வேதிவினை மாறிவிடுகிறது, பேஸ்ட் மாதிரி அப்படியே அப்ளை ஆயிடும். உள்ள குடல் ஊரா லேயர், எல்லா லேயர்லேயும் மாறிடும். 30 மீட்டரும் ஒரு மனுஷனுடைய குடல், 30 மீட்ரு தண்ணி எங்கேயா குடிக்காங்க, நின்றுட்டு குடிக்கிறாங்க. நின்றுட்டு குடித்தா நேராக யூரின் டேங்க் போயிடும். உட்காந்து குடிச்சிங்கன்னா அந்த குடலில் பூரா சுற்றி குடலில் பூரா க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் உட்காந்து தண்ணி குடிங்க, 2 லிட்டர் தண்ணி கூட குடிங்க, உடனே யூரின் வராது, 3 ஹவர்ஸ் ஆகும் உட்காந்து குடிச்சிங்கன்னா. நின்றுட்டு குடிச்சிங்கன்னா 10 நிமிஷத்தில் யூரின் வந்துடும். அப்போ அது தண்ணி குடித்தாலே வேஸ்ட்டு. அப்போ இது மாதிரி செய்யுங்க, இந்த தானம்லாம் கொடுத்தக்கப்புறம் அதை செய்யுங்கன்னு செஞ்சு இன்றைக்கி அவர் குடல் புண்ணே இல்லை. கோயம்புத்தூரில் ஜெம் ஹாஸ்பிட்டலில் போய் செக்அப் பண்ணியோ இன்னும் ஒன்றுமே இல்லையாங்கிறாங்க. இந்த வெண்டைக்காய் தண்ணிக்கு வந்து குடல் புண்ணை ஆற்றக்கூடிய தன்மை உண்டு. இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, மெமரி அதிகமாக இருக்கும், பயங்கர மெமரி இருக்கும். நான் காலையில் டெய்லி நைட் என்னோடனே வெண்டைக்காயை நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிடுவேன், மஞ்சளில் கழுவிடணும். கழுவிட்டு படிப்படியாக கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருவேன். காலையில் எழுந்தோடனே முதல்ல அதை தான் குடிக்கிறேன். நாலு நான் 5 மணிக்கு நான் 4:30க்குலாம் அப்பாயின்மெண்ட் பார்க்கணும். எந்திரிச்சு டக்குன்னு போய் அதை எடுத்து குடிச்சிடுவேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு காலைல 4 மணிக்கு எழுந்து குளிச்சிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் பார்ப்பேன். பார்த்துட்டு திருப்பி வாங்கி போய்டும், திருப்பி ஒரு ஆள் குளிக்கிறது. இந்த அது வந்து மெமரிக்கும் நல்லது. லங்ஸை 100% வெண்டைக்காய் சுத்தம் பண்ணும். ஃபைபர் தாயி, வெண்டைக்காய் ஃபைபர். அந்த வெண்டைக்காயுடைய ஜூஸ் பூரா அந்த தண்ணியில் இறங்கிடும். அவர் பெரிய ட்ரிங்கர். அவர் குடிச்சு குடிச்சு குடல் வந்து போச்சு, நீ குடிப்பீங்களான்னு, ஐயையோ ஜென்மத்துக்கு குடிக்க மாட்டேன் ஜாமிங்கிறாரு. இது செஞ்சதுக்கப்புறம் நல்லா இருக்காது. இப்போ புண்ணும் கிடையாது, ஒன்றும் கிடையாது அவருக்கு. இப்பெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ சயின்டிஃபிக்காக செய்யணும். இதில் ஏன்னு கேட்டிங்கன்னா, 6வது இடம் தான் என்னது குடல், 5 வயிறு, அதுக்குள்ளே இருக்கிற 6வது இடம் தான் குடல். அங்கே போய் யார் நீச்சமாகறா? சுக்கரன் நீச்சமாகறாரு. அங்கே புதன் வழுக்கிறாரு. புதன் தான் வெண்டைக்காய். அதுக்கு லாப வீடு அது சந்திர வீடு. சந்திரன் தண்ணி, வெண்டைக்காய் வெட்டி தண்ணியில் ஊற வச்சு அதை சாப்பிடுங்க. 12வது இடங்கிறது சுகமடைதல். அங்கே தான் குரு உச்சமாகறாரு. 4வது இடம் தான் சுகம்.
லாஜிக் இல்லாம சொல்லல. வெண்டைக்காய் தண்ணி குடிக்கிறதுல இவ்வளோ அஸ்ட்ராலஜி 100%, 100% குணப்படுத்தும். சில வரைக்கும் கத்திரிக்காய் சாப்பிடாதீங்கலாம் சொல்லியிருக்கேன். கத்திரிக்காய் சாப்பிட்டா கல்யாணம் நடக்காது பேசாமல் இருக்கேன்ட்டுருக்கேன். யோகா வேணா கத்திரிக்காய் சாப்பிடாதீங்க. அதில் ஒருத்தர் சொன்னேன், என்ன மாமா கத்திரிக்காய் சாப்பிட வேணாங்கிறீங்க, எனக்கு அதையா பிடிக்கும், அதையா பிடிக்கும், ஆனால் அதை கிரகந்தவனை பிடிச்சி ஆட்டம் சாப்பிடாத. சில பேருக்குலாம் சனிச்சந்திரன் காம்பினேஷனுக்கு கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு எதிர்மறையாக வேலை செய்யும், அது எதிர்மறையாக வேலை செய்யும். நிறைய இருக்குது பரிகாரம், ஒரு ரூட் இல்லை. பிரபஞ்சத்தளவுக்கு ஜோதிடம், ஜோதிடத்தளவுக்கு பரிகாரம். ரைட், சிறப்பு சார்.